நம்ம கனெக்டிங் நேர்களாத்துக்கு ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சிம்பு அவர்களோட தந்தை டி ராஜேந்தர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 மாதங்களுக்கு முன்பு மாரடைப்பு ஏற்பட்டிருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் செஞ்சப்ப அவருக்கு வயிற்றில் ரத்த கசிவு இருக்குது அப்படின்னும், மேலும் அதுக்கு உயர் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாள் விசா கிடைக்காம அவதிப்பட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் விசா கிடைச்சி டி ராஜேந்தர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு உயர்தர சிகிச்சைக்காக சென்றிருந்தார். அங்கே போயிட்டு அவருக்கு சிகிச்சை நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றில் ரத்த கசிவு ஏற்படுறது நின்றுருக்கு. அமெரிக்காவில் சிகிச்சை நல்லபடியாக முடிஞ்சதை தொடர்ந்து டி ராஜேந்தர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட சென்னை திரும்பியிருக்காரு. அண்ட் சென்னை ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்துச்சு. மேலும் டி ராஜேந்தர் அவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பிரஸ் பீப்பிள் ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா, சிம்புவுக்கு 40 வயசுக்கு மேலே ஆகிருச்சு, எப்போ கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. அதற்கு டி ராஜேந்தர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் அப்படிங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் கடவுள் எழுதினா தான் ஒருத்தருக்கு கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கும். சிம்புவோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பெண்ணாக, நல்ல குணமான, நல்ல திருமகளாக எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வருவாங்க அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். மதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து கடவுள்கள்ட்டையுமே நான் இந்த ஒரு விஷயத்தை தான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சிம்புவோட தந்தை டி ராஜேந்தர் அவர்கள் ரொம்பவே உருக்கமாக ஷேர் பண்ணியிருந்தார். இதை தொடர்ந்து மேலும் டி ராஜேந்தர் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தார். தமிழ்நாட்டு மக்களோட வேண்டுதலால் தான் நான் இப்போ குணமாகி வந்திருக்கேன். பழைய தெம்போட பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்திருக்கேன். ஆரம்பத்தில் சிம்பு என்ன கண்டிப்பாக அமெரிக்கா கூட்டி போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் இந்தியாவிலேயே சிகிச்சை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். சிம்பு அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா என்னை கட்டாயப்படுத்தி கூட்டி போயிட்டு அங்கே எனக்கு சிகிச்சை எடுத்துக்க வச்சுருந்தாரு. நான் சென்னையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா கிளம்பி அமெரிக்கா போயிட்டு அங்கே எனக்கு ஆக வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையுமே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் எங்கள் 2 பேர்த்துக்கும் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி நாங்கள் அங்கே வந்து எங்களுக்கான சிகிச்சை ஆரம்பிக்கிறதுக்கு வரைக்கும், அதுக்கப்புறமுமே சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறமும் என்ன கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நான் முழுசாக குணமானதுக்கப்புறம் தான் இந்தியா போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடம் பிடிச்சி நான் கம்ப்ளீட்டாக குணமானதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் என்ன வீட்டுக்கே கூட்டி வந்திருக்காரு. இப்படி ஒரு நல்ல மகனை பெற்றதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிம்பு பற்றி ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தார். உண்மையை சொல்லணும் அப்படின்னா சிம்பு அவர்கள் டிஆர் மேலே காட்டின அக்கறை ரொம்பவே அளவு கடந்தது அப்படின்னு தான் சொல்லணும். தன்னோட அப்பா அப்படிங்கிறத தாண்டி தனக்கு திரைத்துறையில் ஒரு குரு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நடந்துக்கிட்டாரு. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், சிம்பு அவர்கள் திரைத்துறையில் கொஞ்சம் சர்க்கிளை சந்திச்சிருந்தார். அண்ட் ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா ஹிட்டு கொடுத்து லைன் அப்பாக நல்ல நல்ல படங்களை சூஸ் பண்ணி வந்திருந்தார். அந்த நேரத்தில் அவரோட தந்தைக்கு இப்படி ஆன உடனே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படத்துலையுமே நடிக்கலை, நடிச்சுக்கிட்டு இருந்த 10 தலையுமே கூட பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி அவங்க அப்பாக்காக ஃபுல்லாக இறங்கி வேலை பார்த்துருந்தாரு. அதே மாதிரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ சினிமாவில் இறங்கி வேலை பார்க்க போகிறாரு. அதாவது 10 தலையோட செகண்ட் ஷெடியூலை முழு வீச்சாக முடிச்சு தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சிம்பு அவர்கள் இருக்கிறதாகவும், சீக்கிரமே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும், அந்த ப்ரொடியூசருக்கு நாம் துரோகம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.